வணக்கம் நண்பா. தமிழக மேல்நிலை பள்ளிகளில் கிட்டத்தட்ட 40,000 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வந்திருக்காங்க. மேல்நிலை பள்ளி அதாவது பிஜி டீச்சர்ஸ், இது வந்து மிக தெளிவான தகவல். அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில்ஸை. தமிழ்நாடு ஹையர் செகண்டரி போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களுக்கு மிக மிக முக்கியமான பதிவு இது. அதாவது பல பேருக்கு பல்வேறு குவஸ்டின்ஸ்க்கு இருக்கும். தமிழ்நாட்டில் எத்தனை பிஜி டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு அதற்கு உரிய பதில் இதில் இருக்குது. எத்தனை டீச்சர்ஸ் தமிழகம் முழுவதும் இருக்காங்க. இதனுடைய பதிவு எண் பார்த்திங்கன்னா 160/80, அரசேற்பு எண் 103/90. தமிழ் மேல்நிலை தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம், இது எங்கே இருக்குன்னா 159 கெங்கு ரெட்டி சாலை, எழும்பூர், சென்னை 608. இதனுடைய மாநில தலைவர் வே மணிவாசகன், நாராயணசாமி நகர், சிதம்பரம். இவருடைய செல் நம்பர் இருக்காங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி மாநில பொதுச் செயலாளர் பிரபாகரன், பொன்முடியார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, கோரிப்பாளையம், மதுரை 2. கிருஷ்ணன் மாநில பொருளாளர், அரசு மேல்நிலை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, வந்தவாசி. ஸ்ரீராம் மாநில அமைப்புச் செயலாளர், நகரவை மகளிர் மேல்நிலைப் பள்ளி, குகை, சேலம். சுவாமிநாதன் மாநில தலைமையிடச் செயலாளர், மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி, பல்லாவரம், சென்னை. பேப்டிஸ்டா மேரி இன்னோ சென்சியா மாநில மகளிரணி செயலாளர், பொன்னையா மேல்நிலைப் பள்ளி, பாலக்கரை, திருச்சி. 12/5/2021 பெறுதல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமைச் செயலகம், புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னை. தமிழக அரசின் புதிய முதல்வராக பணியேற்றுள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி வணங்குவதில் தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் பெருமிதம் கொள்கிறது. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் சற்றேறக்குரிய 23,000 முதுகலை ஆசிரியர்களில் கிட்டத்தட்ட 13,000 முதுநிலை ஆசிரியர்களை உறுப்பினர்களாக கொண்ட அமைப்பு தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் என்பது வெள்ளிடைமலை உண்மையாகும். தற்போது தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றின் 2வது அலையின் தாக்கம் மிக அதிகமாக உள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றவுடன் உடனடியாக இத்தொற்றினை கட்டுப்படுத்திடவும் தமிழகத்தை பேரழிவிலிருந்து மீட்கவும் உறுதியேற்று ஊரடங்கு முதலிய தொடர் நடவடிக்கைகளை எடுத்துள்ளார். அதே நேரத்தில் ஊரடங்கினால் அடித்தட்டு மக்கள் பாதிக்காமல் இருக்க அவர்களுக்கு பேருதவியாக ₹4,000 வழங்கிட உத்தரவு பிறப்பித்துள்ளார். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தாயுள்ளம் கொண்ட இந்த நடவடிக்கையை தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் வாழ்த்தி வரவேற்கிறது. அதே நேரத்தில் அரசுக்கு இதனால் ஏற்படும் நிதி பலு எத்தகையது என்பதை எமது அமைப்பு உளப்பூர்வமாக உணர்கிறது. இதன் காரணமாக இன்று எமது அமைப்பின் மாநில பொறுப்பாளர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவானது காணொளி மூலம் இதனை கலந்தாலோசித்து அரசுக்கு ஏற்படும் நிதிப்பலுவில் ஒரு சிறு துளியை குறைக்க முதுகலை ஆசிரியர்களின் ஒருநாள் ஊதியத்தினை வழங்க முடிவு செய்துள்ளது. எனவே தமிழக முதல்வரின் நிவாரண நிதிக்கு மே 2021 ஊதிய பட்டியலில் ஒரு நாள் ஊதியம் பிடித்தம் செய்யும் வழிமுறைகள் அடங்கிய அரசாணையை வெளியிட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை எமது அமைப்பு கேட்டுக்கொள்கிறது. வே மணிவாசன் மாநில தலைவர். இதுபோன்ற பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான வீடியோக்களை பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.